ஓப்பா, ஒரு வழியா வலிமை ஃபர்ஸ்ட் லுக் விட்டுட்டாங்கப்பா. எப்பவுமே நம்ம தலை யுவன் சங்கர் ராஜா சாரோட மியூசிக்கில் அப்படி நடந்து வந்தாலே அது ஒரு மாசு, அது ஒரு கிளாஸு, அது பக்கா ஹிட்டுங்க. அதே மாதிரி தான் இந்த படமும் இருக்குன்ற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. படத்தில் எப்படி இருக்குது நம்ம டீசர்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த டேரக்டர் வினோத் அவரை பற்றி நம்ம இந்த வீடியோவில் கண்டிப்பாக பார்த்தே ஆகணுங்க. இந்த படத்தை இவ்வளோ பேர் நம்ம அப்டேட் அப்டேட் அப்டேட்டு நம்ம கிரிக்கெட்டர் அஸ்வின்லேருந்து நம்ம ஜிபி முகத்து வரைக்கும் எல்லாருக்கிட்டேயும் கேட்குறோம் அப்படின்னா, அதுக்கு நம்ம டைரக்டர் வினோத் அவர் மிகப்பெரிய ஒரு காரணங்க இந்த படத்துக்கு. ஏன் அப்படின்னா, இவர் யாருடைய அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர் பார்த்திபன் சார். பார்த்திபன் சார்னாலே ஒரு மிகப்பெரிய ஒரு க்ரியேட்டிவிட்டி, அவர் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண ஒரு பர்சன். இவர் இவர் டைரக்ட் பண்ண மூவிஸ் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா 2014 ஃபஸ்ட்டு படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சதுரங்க வேட்டை. அது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஹிட்டு. இவர் தான் டைரக்டராக இருந்தார், ஆக்சுவலாக ரைட்டர். இவருடைய ஸ்டோரி அது செம ஹிட் ஆச்சு இந்த படமும். 2017 தீரன் அதிகாரம் ஒன்று, பா அது உண்மையிலேயே ஒரு நடந்த ஒரு ஸ்டோரியை அவர் வந்து கன்வே பண்ண விஷயம் செம்மையாக இருக்கும். இது ஓனாய் வேட்டை எல்லாம் ரியலிஸ்டிக்காக எடுத்திருப்பார் அவரோட டைரக்ஷனில். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம 2019 நேர்கொண்ட பார்வை நம்ம தலையை வச்சு எடுத்திருப்பார். அதுவும் ஒரு கிளாஸான ஒரு ஹிட்டு. ஆக்சுவலாக அது வந்து ஒரு ரீமேக் படம் தான். அது பிங்க்குன்ற ஒரு படத்தில் நம்ம அமிதாப் பச்சன் சார் நடிச்சிருப்பார். அதோடைய ரீமேக் தான் ஆக்சுவலாக நம்ம நேர்கொண்ட பார்வை. அதை நான் கொஞ்சம் பதிவு பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2021 வலிமை. எஸ், இப்போ அழகாக சூப்பராக மாசா கிளாஸாக இப்போ பண்ணிகிட்டு இருக்காரு. பண்ணி முடிச்சிட்டாரு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நிறைய சிஜி ஒர்க்லாம் செம்மையாக இருக்குது அப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டோம். நம்மளுடைய நண்பர்களும் அதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, செம்மையாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். ஒரு சில ஷார்ட் சீன்ஸ்லாம் கூட சொன்னாங்க, பட் அதெல்லாம் நம்ம இங்கே சொல்லக்கூடாது. அது வந்து நம்ம வந்து நம்ம தொழிலுக்கு செய்கிற துரோகம் இல்லையா? கண்டிப்பாக இவ்வளவு நாள் பொறுத்துட்டோம், அப்டேட் எல்லாம் வந்துடுச்சு. கண்டிப்பாக தியேட்டர் ரிலீஸும் வரப்போகுது. அதையும் நம்ம பொறுத்திருந்து நம்ம கண்டிப்பாக நம்ம பெரிய ஸ்க்ரீனில் சூப்பராக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வலிமை அந்த போஸ்டர்ஸ்லாம் எப்படி இருக்குது, அந்த ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இருக்குன்றத இந்த பார்ப்போம். ஃபர்ஸ்ட் போஸ்டர் பார்த்தீங்கன்னா தலை நடந்து வர்றாரு. இது ஃபாரினில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற மாதிரி இருக்குது, ஒரு வெல்டிங்லாம் பண்ணுற ஒரு இடம் மாதிரி. அந்த இடத்துல ஏதோ ஒரு ஃபைட் சீன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல சண்டை போட்டு அப்படியே நடந்து வர்றாரு தலை. அடுத்து பார்த்தீங்கன்னா வலிமை பவர் எ ஸ்டேட் ஆஃப் மைண்டு. அப்படின்னா ஒருவேளை அரசியல் இருக்குமோ ஸ்டேட்லாம் சொல்கிறாரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பைக் ஸ்டண்ட்லாம் கண்டிப்பாக நிறைய இருக்குன்னு தெரியுது. ஹெல்மெட்லாம் கையில் இருக்கும் போது கண்டிப்பாக அதில் ஒரு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு லுக் ஒன்று இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லவ், கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு லவ் ஸ்டோரியும் இதில் இருக்குன்றத கண்டிப்பாக தெரியுது. லவ் ப்ளஸ் ஆக்ஷன் இந்த படம் இருக்குன்னு கண்டிப்பாக நமக்கு இந்த போஸ்டர்ஸ் பார்க்கும்போது தெரியுது. ஸோ கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் அடைய வலிமை டீமுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் மெட்ராஸ் சோக் டீம் சார்பாக. சூப்பர் தலை, செம்மையாக இருக்குது.